Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Mahapevirundu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 94884-71669. Ayya Stalin vera, Stalin da vararu, vidiyal vera poraru, adhu da makkaloda mudivu, adhu unmada, adhu oda mudivu. Adhu oda mudivu. ஆகப்பெரும் சிந்தனையாளன் தொடங்கிய இயக்கம், மாபெரும் பேரறிஞன் தொடங்கிய அரசியல் கட்சி கடைசியாக யார்கிட்ட சிக்கிக்கிட்டு தத்தளிக்குது பாருங்க. பார்த்து படிக்கையிலே பல நூறு தப்பு. ஒருத்தன் சொல்றான், மூட நம்பிக்கையிலே மிக மோசமான மூட நம்பிக்கை, பார்த்து படிக்கையிலே பல தவறுகளை செய்கிற ஒருவர் நல்லாட்சி கொடுப்பார் என்று நம்புவதான்ங்கிறான். இப்போ மகளிரெல்லாம் வந்திருக்கிறீங்க, 10 மணிக்கு கூட்டம், 8 மணிக்கு எல்லாரும் கிளம்பி 4 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்கன்ற என்னத்தையோ இந்த இனம் எந்த இடத்துல சாபம் வாங்கி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. எங்கள் புரட்சி பாவலன் சொல்றான், தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். இதுல என்னடா தமிழ்ன தாழ்ந்தவன் தாழ்த்தப்பட்டவன், செருப்பு விளக்கு மாதிரி வச்சு வெளுத்து விடுறா எவன்டா எவங்க? எங்கடா தாழ்ந்துட்டேன், எங்க தாழ்ந்துட்டேன், எங்க தாழ்ந்துட்டேன்? என்னளவுக்கு அறிவு இருக்காடா உனக்கு? வீரம் இருக்காடா? மான இருக்காடா? சூடு இருக்கா? சுரணை இருக்காடா உனக்கு? ஏதாவது இருக்கா? வா, என்னோட மோதி வெள்ள சண்டையில் வெள்ளறியா, இல்லை கருத்தில் வெள்ளறியா, எதில் வெள்ளற? வா சண்டை செய்வோமா, இல்லை பேசுவோமா, என்ன உனக்கு முடியும்? உழைப்பமா? ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் தாழ்ந்தவர். எங்கே பார்த்த நீ? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களே ஒழிய தாழ்ந்தவர்கள் அல்ல. அந்த தாழ்த்தியமைவன் தேடிட்டு இருக்கேன், 3000 ஆண்டுகளாக தேடுறான். எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, விடுறதா இல்லை. புரியுதா உனக்கு? ஐயா எம் ஆர் ராதா சொல்றாருல, 20 வருஷமா பொய் பேசி பிழைச்ச வழக்கில் நீதிபதியானா உண்மை பேசுவான்னு நம்புறானடா இந்த கூட்டம். 22 ஆண்டுகள் ஆண்ட திமுக, 50 ஆண்டுகளாக இந்தியா வேண்ட காங்கிரஸ், இப்போ ஆண்டுகிட்டு இருக்க பாஜக, ஏன்னா 7 வருஷம் நாட்டை கொடுத்து இந்தியாவே பிச்சைக்கார நாடாக்குன பாஜக வங்கி வந்து என்ன பண்ண போகுது, என்ன பண்ண போகுது? சொடா சொடா நகிகே படா படா ஹே, என்னங்கடா டேய்? அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிக்காத, பெருசாக அடிச்சு விட்டு. இவங்க அக்கிரமம் இருக்க, இவங்க பீப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹே, ஊரானு கூட்டி விடுது, உள்ள வந்து கொண்டு போகுது. இது ஒரு தர்மம் கர்மம், இதை வச்சுக்கிட்டு இவங்க ஓட்டுறது. அவங்களுக்கு ஒரே கோட்பாடு தான், பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், மூணை விட்டால் கோட்பாடு கிடையாது. மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத ஒரு அரசை நிறுவிட்டீங்க. ஆனாலும் இந்த பூச்சாண்டி ஒன்று காட்டிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு புதுச்சேரி மோடி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இந்த பைந்தாங்கோலி பயில வச்சுட்டு என்ன செய்யுது? நின்று சண்டை செய்யுங்கடா, அடா ஏறி. ஒரு கேள்வியை கேட்போம், காங்கிரஸ் பிஜேபி என் நிலத்துக்கு எதுக்கு? எதுக்கு ஒன்று சொல்லு. என் மொழிக்கு நிற்பியா, நின்றுக்கிறீங்களா? என் நிலத்தின் வளத்தை காக்க நின்றுக்கிறீங்களா? என் இனத்தின் உரிமைக்கு நின்றுக்கிறீர்களா? கச்சத்தீவு மீட்பு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, கொடுத்தது கொடுத்தது தான், திருப்பி எடுக்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நான் முதலமைச்சர் ஆனால் ஒரே ஒரு தடவை சொல்லு, கொடுத்தது கொடுத்தது தான் சொல்லு பாப்போம். கட்டாயம் நடக்கும். தமிழக சட்டமன்றத்திலிருந்து உங்கள் மகன் உட்கார்ந்து பேசும்போது அப்போ தான் நான் யார், யாருடைய மகன் தெரியும், தெரியுது. கொடுத்தது கொடுத்த சொல்லு, ஒருத்தர் ஒருத்தர் சொல்லேன் பார்ப்போம். நாங்கள் சட்டம் போட்டு அனுப்புவோம், மாநில அரசின் சட்டங்களை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை, நீ போடுற சட்டத்தை நானும் மதிக்க தேவையில்லை, தட்சால் வரலாம். நீட்டு வேற பக்கம் நீட்டு, அங்கே போய்ப்பா, போய் நீட்டு. ஆட்டங்காட்ட ஒரு ஆள் இல்லை. வீரனோட மோதி சண்டை செய்யணும், அவன் தான் வீரன். அல்லக்கையிலோட சண்டை போடப்படாது. சீனா லடாக்குள்ள வந்துருச்சுன்னா வாயப்பிடி. அவன் அருணாச்சல பிரதேசத்தில் 3 கிராமத்தை உருவாக்கி சீனாவில் சைனீஸில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அவன் அருணாச்சல பிரதேச மக்கள் இப்போ இன் சீனாவுக்குள்ள எப்போ வரலாம் போகலாம், அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்றான். ஏன்னா மை கண்ட்ரிங்கிறான், அவன் வாயை திறக்கிறது இல்லையே.
ஆனா பாகிஸ்தான் ஏய் பதிலடி கொடுப்போம் பக்க பதிலடி அவன் லடாக்கில் ஒரு ஒரு உருவி 40 நம்ம வீரர்களை கொண்டு ஓட்டு போயிட்டான் வாயை திறக்கல வாயை திறக்கிறது இல்லை ஏன் தெரியுமா அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான் கொடுமை ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்ட நாடு மக்களும் ஜிக்கிட்டு படுற பாடு இருக்க அப்பா நானும் என்னென்ன தான் பண்ணி பாசுறேன் ஒரு விடிவும் வரமாட்டேங்குது இந்தியாவிற்கு ஒரு கட்சி எதுக்கு சொல்லு என் நாட்டை நான் ஆள்றேன் ஆந்திராவை அவர் ஆளட்டும் கர்நாடகா அவர் ஆளட்டும் கேரளாவை அவர் ஆளட்டும் பீகாரா அவர் ஆளட்டும் குஜராத்தா அவர் ஆளட்டும் இந்தியாவை யார் ஆளுது கூடி பேசி ஆளுவோம் அதான்டா மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தில் தன்னாச்சு அதானே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கிற வரை இந்தியாவில் கூட்டாட்சி பெடரல் செட்டப் வராது மாநிலத்தில் தன்னாட்சி மலராது இவங்க பேசிட்டு இருந்த திராவிட கட்சிகள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்று தரம் இருக்கிறவன் கூட்டணி வச்சுக்கிறது ஐயா எதை பார்த்து போட்டு கொடுங்கய்யா எதா பண்ணுங்க எதா பண்ணுங்க இவங்களை ஒழிக்காம உன் இனத்திற்கு விடுதலையும் இல்லை பாதுகாப்பும் இல்லை இந்த மகனை மாறி துணிஞ்சு நின்று சண்டை போட இன்னொரு வீரன் பிறப்பது கடினம் என்னைய பிரசவித்த தலைவன் அப்படி சமரசம் செய்யாத சமரசம் செய்யாத சின்ன சின்ன பசங்க இவங்க எல்லாம் என்ன இவங்க எல்லாம் எம்எல்ஏவா இதெல்லாம் கருதிடக்கூடாது ராஜா ராணுவத்துக்கு ஆள் எப்படி இருக்க 18 வயசுல இருந்து 20 வயசுல எடுக்கிற அப்படிதான் மக்கள் ராணுவத்துக்கு நான் ஆள் எடுத்துக்கேன் அதை கரை வெட்டி கட்டிக்கிட்டு ஸ்டாலின் படத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஜெயலலிதா படத்தை உள்ள வச்சுட்டு அந்த கூட்டம் இல்லது இது வந்து அந்த கூட்டம் இல்லது இது தன்மானத்திற்கு போரிட வந்த வீரர்களின் கூட்டம் இவங்கெல்லாம் பெண்கள் நினைக்காதே அத்தனை பேரும் என் பாட்டி வேலை நாச்சியார் நினைக்காத இவன் பூரா மருது வண்டி புளித்தவன் அழகுமத்துக்கோன் வீரன் சுந்தரலிங்கம் தீரன் சின்ன மேல சண்டை அப்படி செய்வான் என் புள்ள அப்படி செய்வான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் ஆனால் இன்னும் ரொம்ப நாள் என்னை கண்டுக்காமல் இருந்தான் அப்போ பயப்படுறான் ஆஹா எதோ பண்ணிப்படுவான் போருக்கே அப்படின்னு ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு நான் வந்துட்டேன் முடிஞ்சு பச்சை மட்டை இருக்கு ஆபீஸ் ரூமுக்குள்ளவா சிவாஜி படத்தில் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க கொஞ்சம் ஆபீஸ் ரூம் அந்த படத்தில் ஒரு பவுன்சர் இருப்பான் அங்கே நானே இருப்பேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க எவ்வளோ வச்சுருக்கீங்க என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லவா எவ்வளோ இருக்குன்னுட்டு கொடுப்பா ஏய் ஒரு அணைய கட்டும்பியா உன் பேரை வைக்கிறேன் உன் பொண்டாட்டி வைக்கிறேன் இல்லைன்னு ஒரு அப்பாட்டி சொந்தா கூட அவன் பேரை வைக்கிறேன்ப்பா கொடுப்பா கட்டி விடுப்பா ஏ பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லைப்பா ஏ குடப்பா ஏய் ஏ மக்கள்கிட்ட இருந்தானப்பா எடுத்தா கொஞ்சம் குடப்பா வேற வழி இவங்ககிட்ட இருக்கிற காசை பறித்தாலே 50 ஆண்டுகளுக்கு வரி இல்லாத படிச்சுட்டு போடலாம் பாருங்களேன் மிக்சி கொடுக்குறேன் வாஷிங் மிஷின் கொடுக்குறேன் 2,17,00,000 குடும்பத்தை இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு வாஷிங் மிஷின் 15,000 ரூபாய் எங்கிருந்தா காசு வரும் ஏற்கனவே 6,00,000 கடன் இருக்குது பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இங்கேயும் சாராயம் அங்கேயும் சாராயம் இது ரெண்டையும் நம்பிக்கிட்டு ஒரு மாநிலம் நடக்குது ஏன்னா படிக்க வைக்காமல் எங்களை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறத ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு நாங்களும் எப்படி தாண்டா வந்தது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது புதுச்சேரியில் இத்தனை ஆண்டுகள் ஆண்ட நீங்கள் மாநில உரிமையும் ஏன் பெறலை காங்கிரஸ் ஆண்டுச்சு காங்கிரஸ்லேயே அவர் பிரதமருடைய அலுவலகத்தின் செயலாளராக அமைச்சராக எல்லாமா இருந்தார் ஐயா நாராயணசாமி இதே பிஜேபி இங்கே வரணும்னு நினைக்குது ஒரு தடவை சொல்லு மாநில உரிமை புதுச்சேரிக்கு நாங்க கேக்குறேன் மாகே ஏனம் வேண்டாம் மாநில உரிமை வேண்டும் என்ன பண்றான் மாகே ஏனம் அங்க மலையாளி தான் நிறுத்த முடியும் அங்க தெலுங்கு தான் நிறுத்த முடியும் ஒரு ஆள் தான் நம்மால் சீட்டு போட முடியாது அவன் வென்று வந்தவன முக்கியமான இலக்கா வருமான வரித்துறை உளவுத்துறை எடுத்துக்கிறது அதிகமா எங்க காசு வருமா அதை ஒரு சின்ன மண்புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு போன மாதிரி ஏன் அதை அங்கோட சேர்த்து விடப்பா எனக்கு வேணாம்ப்பா வேணாம் நீ வச்சுக்கப்பா என்னை தனி மாநில உரிமை கொடுத்து விட்டுருப்பா என்ன என்ன கொடுமை பாருங்க மாநில உரிமையை மறுக்கிற கட்சிகளோடு கூட்டணி வெக்கமல்ல வெக்கமல்ல ஒரு சின்ன பையன் தனிச்சு நின்று சண்டை செய்யற மக்களை நம்பி நிற்கிறேன் நீங்க என்ன தலைவர்கள் கேவலம் கேவலம் எதை வேணாலும் இழந்து வாழலாம் ஆனால் ஒரு மனிதன் மானத்தை இழந்து வாழவே கூடாது அதுவும் தமிழன் வாழக்கூடாது என்ன பல ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க ஒரு தடவை எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன் நல்லா இல்லைன்னா எங்கள் நல்லா என்ன காரி துப்பிட்டு போங்க
மறுபடி காங்கிரஸ் பிஜேபி திமுக அஜிமுக அதை போட்டு போங்க, ஆனால் ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன், போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நாட்டை. ஒரு தடவை போட்டு பாரு. புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கைகளை முதல்ல நான் அறிவிக்கிறேன். காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய தங்கை திருமதி சர்மிளா பேகம் இளங்கலை சமூகவியல், இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை உயர்நிலை விவசாய தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி தேவிகா அவர்கள், உழவர்கரை சட்டமன்ற தொகுதியிலே சமூக செயல்பாட்டாளர் என் அன்பு தங்கை சே பிரியா அவர்கள், கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியிலே திருமதி சுபஸ்ரீ இளநிலை மருந்தாளுநர் சுகாதார மேலாண்மை வழக்கறிஞர், ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி இளங்கலை வர்த்தகம் இளங்கலை கல்வியல் முதுகலை மனித வள மேம்பாடு திருமதி அந்தோனி சர்மிளா, மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்குரிய தங்கை திருமதி சித்ரா, ஊசூடு சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்கினிய தங்கை திருமதி கீதா பிரியா, மங்களம் சட்டமன்ற தொகுதி இளங்கலை தொழில்நுட்பம் கணினி பொறியியல் திருமதி பாரத் கலை, வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி குத்தூசி பட்டப்படிப்பு என் அன்பிற்குரிய தங்கை திருமதி பிரவீணா, நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்கினிய தங்கை திருமதி கௌரி, உப்பளம் சட்டமன்ற தொகுதி அன்பிற்கினிய தங்கை திருமதி தேவி பிரியா, காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருமதி சா அனுஷியா இயற்கை மருத்துவர், காரைக்கால் நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி கணினி பொறியாளர் திருமதி நிவேதிதா நிவேதா, ஆண் வேட்பாளர்கள் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி சமூக செயற்பாட்டாளர் சிக்கந்தர் பாஷா, நீரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்குரிய தம்பி ஊடக மேலாண்மை முகமது யூசுப், காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதி இளங்கலை வணிகவியல் என் அன்பு தம்பி மரி அந்துவான், முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பட்டயப்படிப்பு கட்டட பொறியியல் திரு மு வேலவன் அவர்கள், திருபுவனை சட்டமன்ற தொகுதி பட்டயப்படிப்பு மின்னியல் மின்னணுவியல் திரு க ரஞ்சித் அவர்கள், அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி கட்டிடக்கலை சுந்தர வடிவேலு அன்பிற்கினிய தம்பி சுந்தர வடிவேலு, காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்கினிய தம்பி திரு காமராஜ் அவர்கள், இலாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முதுகலை தொழில் பொருளாதாரம் நிர்மல் சிங் அவர்கள், மணவேலி சட்டமன்ற தொகுதி முதுகலை அரசியல் அறிவியல் என் அன்பு தம்பி இளங்கோவன் அவர்கள், தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி கடைசலர் என் அன்பிற்கினிய தம்பி ரமேஷ் அவர்கள், ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி பட்டயப்படிப்பு கணினியல் தம்பி குமரன் அவர்கள், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி முதுகலை பொறியியல் தம்பி சசிகுமார் அவர்கள், உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக செயற்பாட்டாளர் தம்பி லு கருணாநிதி அவர்கள், பாகூர் சட்டமன்ற தொகுதி முதுகலை அரசியல் அறிவியல் தம்பி ஞான பிரகாஷ் அவர்கள், சரி முத்தாயலப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திருமதி பரிதா பேகம் அன்பிற்கினிய தங்கை பரிதா பேகம் அவர்கள், சரிவாதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் வாய்ப்பு வழங்குகிறோம், கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை முடிவு, காரணம் எங்கள் தலைவர் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று எங்களுக்கு போதித்திருக்கிறார், இந்த மண்ணில் தோன்றிய புரட்சி பாவலர் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்று பாடியிருக்கிறார் புரட்சி பாவலர் பாவேந்தன் அவர்கள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகம் முன்னேறிய சமூகமா இல்லையா என்று நான் எப்போதும் மதிப்பிடுவேன் என்றால் அந்த சமூகத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்களோ முன்னேறியிருக்கிறார்களோ
அதை வைத்தான் அது முன்னேறி சமூகமாக நான் மதிப்பிடுவேன் என்கிறார். என் தமிழ் சமூகம் முன்னேறி சமூகமாக இருக்க வேண்டும் என்று நான் மதிப்பிடுகிறேன், விரும்புகிறேன். அதனால் ஆணுக்கு பெண் சமம் என்கிற கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை நிறுவுவதற்காக இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை எங்கு தேடுகிறீர்கள், உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார்கள். குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் தாயின் இதயம்தான் என்கிறான் பீச்சர் என்ற அறிஞன். உலகத்தில் ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு தராசின் ஒரு தட்டிலும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலும் வைத்தால் தாய் இருக்கிற தட்டு இந்த அன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்திருக்கும் என்கிறான் ஒரு அறிஞன். நீ எவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு புகழ்பற்று உயர்ந்தாலும் உன்னை பார்த்து பொறாமப்படாத உலகத்தில் ஒரு உயிர் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான் என்கிறார்கள். அந்த தாய்களுக்குத்தான் நாங்கள் சம வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவரா, மது மத போதையை வெறுப்பவரா, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரானவரா, முறையற்ற நிர்வாகத்துக்கு எதிரவரா, சாதிய இழிவு தீண்டாமைக்கு எதிரானவரா, பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரானவரா? உங்களுக்கு இருக்கிற ஒரே சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம் என்பதை மறந்து விடாமல் அதற்கு வாய்ப்பு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் சின்னம் விவசாயி, நமது சின்னம் விவசாயி. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Mahapai Virundu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 94884-71669.